ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் ஃபுட் ட்ராவல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது என் பர்த்டேக்கு கிஃப்ட் வந்தது பார்த்தீங்களா, இது என்னன்னு தெரியுமா? இது ஒன் பிளஸ் நார்டு ஃபோனுங்க, மொபைல் ஃபோன். இதை தான் நம்ம இப்போ அன்பேக் பண்ண போகிறோம். இது என் பர்த்டேக்கு என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது. ஸோ அமேசான்லேருந்து வந்துச்சு, இப்போ அதை நம்ம அன்பேக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, அதுக்குள்ள ஒரு பாக்ஸ். ஓகே, சேஃப்டியாக தான் வந்திருக்கு. என்ன போகிறோம், என்ன கலர் போட்டிருக்காங்கன்னு தெரியல. கண்டனம் ஐயோ பயங்கரமாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பாருங்க, NORD நார்ட் ஒன் ப்ளஸ் என்ன டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. அமேசான்லேருந்து தான் வந்திருக்கு, டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. சரி ஓகே, இதை அன்பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். கிழிக்கும் போது சூப்பராக இருக்கு, என்ன கலர் இருக்குன்னு தெரியல. நியூ ஐட்டம்னு சீல் பண்ணியிருக்காங்க. ஒன் பிளஸ் பாக்ஸ் பிளாக் கலரில் சூப்பராக இருக்கு, அட்ராக்டிவாக இருக்கு. ஓப்பன் பண்ண போகிறேன். வாவ், திஸ் வே நாட். சரி ஓகே, எடுக்கலாம். சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது மொபைலு. இதோட வெயிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 184 கிராம்ஸ் தான், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. என்னோட மீ நோட் ப்ரோ 6 வச்சுருந்தேன், அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா இது இன்னும் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ வாங்க இதை ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, டு மேக்ஸிமைஸ் த பெர்ஃபார்மன்ஸ் இன் அவர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் சென்சார். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண சொல்கிறாங்க, அப்போ இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுறேன், இது இருக்குது, இந்த மாதிரி ஓப்பனிங் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணியாச்சு, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது வரைக்கும் நான் வந்து இவ்வளோ அட்வான்ஸ்டு வேர்ஷன் ஃபோனை நான் யூஸ் பண்ணதில்லை. மேபி இதுக்கு மேலேயும் இருக்கும், நான் பண்ணுறது இது தான் ஃபஸ்ட்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி இது ஒரு கிரே பிளாக் மிக்ஸ்டு மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. கேமராலாம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ பார்க்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 GB ரேம், அப்புறம் 256 ஸ்டோரேஜு. இதோட பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 42 MP, அண்ட் தென் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 MP. ஆக்சுவலாக அப்கமிங் வீடியோஸில் மோஸ்ட்டாக இந்த ஃபோனில் தான் நாங்கள் எடுக்க போகிறோம். எப்படி கிளாரிட்டி இருக்குதுன்றது எங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு தான் இதில் ஃபோன் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே பேக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க போல். இதை பாருங்கள், நம்ம எப்பவுமே வந்து பேக் கேஸ் வாங்குவோம். ஸோ இதுக்கு பேக் கேஸ் கொடுத்தாச்சு. பார்த்தீங்களா, செம்மையாக கிளாஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பவுச்சில் என்ன இருக்குன்னு பார்த்தா, ஏதோ ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ்ன்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு கார்டு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு குயிக் ஸ்டார்ட் கைடு, அப்புறம் சேஃப்டி இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்து ஸோ அப்புறம் ஒரு அடாப்டரும் அதுக்கு ஒயரும் கொடுத்துருக்காங்க, கேபிள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த அடாப்டரு. மேபி ஒரு நம்ம சார்ஜ் வந்து ஒன் டே இருக்கும் அப்படின்றத நான் படித்தேன். அதுக்கப்புறமா இதை போட்டோம், சார்ஜ் போட்டோன்னா ஒரு 45 மினிட்ஸ் டு 1 ஹவரில் வந்து இது சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம இனிமேல் தான் செக் பண்ணணும்.
ஸோ இப்போ இந்த ஃபோன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 GB ரேமு அண்ட் தென் 256 ஸ்டோரேஜ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ருபீஸ். ஆனால் நான் வந்து எனக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் கிடச்சிது, என்னோட பழைய ஃபோன் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டிருந்தேன், அது 5,000 எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு போக நான் வந்து 25,000 பே பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த 12 GB ரேம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 45,000-50,000 அந்த மாதிரியான ரேஞ்ச் இருக்கிற ஃபோன்ஸ்க்கு தான் அந்த ஸ்டோரேஜ் ஆஃபரில் எனக்கு 25,500 கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட ஃபோனும் நீங்கள் போட்டு பாருங்கள், அது ஐஎம்இ கோட்லாம் வச்சு அவங்களே ஒரு இது கொடுப்பாங்க, எஸ்டிமேஷன் கொடுப்பாங்க உங்கள் ஃபோன் எவ்வளோ எது எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இன்னொன்று ஒரு சூப்பர் இதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இது 4G அண்ட் 5G சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு நம்ம 5G சப்போர்ட் வந்ததுனாலும் ஸோ இந்த ஃபோனை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது சூப்பரான 25,500 எனக்கு கிடைச்ச பர்த்டே கிஃப்ட் வந்து ரொம்ப சூப்பர். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சைடில் இருக்க பட்டன்ஸ் அமுக்கிறேன். 1+ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறேன். முன்னாடிலாம் ஆன் பண்ணியே பார்க்கல, இப்போ தான் அன்பேக் பண்ணிவிட்டு இது ஆன் பண்ணுறேன். உங்களோட சேர்ந்து தான் நானும் பார்க்குறேன். ஸோ இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நான் எப்படி எப்படிலாம் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. யுனைடெட் ஸ்டேட்ஸ் காமிக்குது, அதுதான் நம்ம சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அக்ரி பண்ணியாச்சு. மொபைல் நெட்ஒர்க்கை வந்து கனெக்ட் பண்ண சொல்லுது. நான் வந்து இப்போ வைஃபை கனெக்ட் பண்ணுறேன், இன்னும் சிம்மு போடல இல்லை நம்ம, அதனால் நான் வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் இதுவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கொடுக்க போகிறேன். இப்போ ஏய் சூப்பர், நம்மளோட இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க எல்லா அப்ளிகேஷன்ஸும் ஆல்மோஸ்ட் இன்பில்ட்டா இருக்கு போல. சூப்பர். ஸோ இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து நான் இந்த ஃபோனை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ண முடியுன்றத நான் உட்காந்து பார்க்க வேண்டியது தான். என் வேலை 2 டேஸ்க்கு இந்த ஃபோன் என் கையிலே தான் இருக்க போகுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. பாய் பாய்.